அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் என்கிற போது நாயகத்தின் வார்த்தை சரிதான், ஆதம் உயிர் கொடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே நான் நபியாகிவிட்டேன். ஏன், வேறு வார்த்தையில் சொல்லுவதானால், ஆதம் கண்பிடித்து பார்க்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரிந்திருக்கிறது, எழுத்தில் இருந்திருக்கிறது. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நம்ப வேண்டும் என்பதற்காக கிதாபுகளோடு சொல்லலாம், மிகப்பெரிய திருக்குறானுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் எழுதியிருக்கிறார்கள், அதே புகழ்பெற்ற விரிவுரையாளர் அல்லாமா ஜலாலுத்தீன் சியூத்தி ரஹ்மஹுல்லாஹ் எழுதியிருக்கிறார்கள். பெருமானாரின் வரலாற்றின் சின்ன சின்னதையெல்லாம் பதிவு செய்கிற சீரத்து ஹலபியாவில் பதிவாகி இருக்கிறது. எல்லா கிதாபுகளிலும் உள்ள ஒரு செய்தி என்ன தெரியுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்ட துவா நம் எல்லோருக்கும் தெரியும், குர்ஆனில் இருக்கிறது. துவா கேட்கிற வாசகம் இப்படி போகிறது, அவர்கள் கேட்ட துவாவின் வார்த்தை இப்படியும் உண்டு, அஸ்அலுக பி ஹக்கி முஹம்மதின் அன் தக்ஃபர் லி, முஹம்மதுவின் பொருட்டால் அல்லாஹ் நீ எனது பாவத்தை மன்னித்து விடும். அல்லாஹு கேட்கிறான் ஆதம், யா ஆதம் கைஃப அரஃப்த முஹம்மதன் வலம் அஃலுகுஹு, முஹம்மதை எப்படி தெரியும், இன்னமும் பூமியிலே அவர் படைக்கப்படவில்லை. இனிமேல் தான் ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு ஒழுங்காற்று விதத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற அந்த தோரணையில் அவர்கள் இனிமேல் தான் பிறப்பார்கள், உங்களுக்கு எப்படி தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுகிறார்கள், இன்னகலம்மா ஹலக்த பியதிக, யல்லா நீ உனது கையால் என்னை படைத்த போது, உன்னுடைய ரூகை என்னிலே நீ அந்த ரூகை ஊதிய போது, நான் அப்போது ரஃஅத்து ரஸி, என் தலையை உயிர் பெற்றதற்கு பிறகு நான் உயர்த்தி பார்க்கிறேன், அர்ஷின் வாசல்களில் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருப்பதை பார்த்தேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நீ அல்லாஹு என்று தெரியும், உன்னோடு முஹம்மது என்று யாரோ இணைந்திருக்கிறார்கள், இன்னக்க லம் துதிஃப் இல்லா அஹப்பல் கல்கி இலைக, நிச்சயமாக படைப்புகளில் உனக்கு பிரியமானவரை தவிர வேறு யாரையும் உன் பெயரோடு நீ சேர்த்திருக்க மாட்டாய். எனவே உன் பெயரோடு அந்த பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதை பார்த்தவுடன் அது உண்மையாகவே உனக்கு உலகத்தில் ஆக பிரியமான பெயர் என்று புரிந்து கொண்டேன். சதக்தயா முஹம் யா ஆதம், ஆதமே சரியாக சொன்னீர்கள், லவுலாஹு லமா ஹலக்துக், இந்த வார்த்தை சற்று பலவீனமானது என்றாலும் பல்வேறு நூல்களிலும் பதிவாகி இருப்பதால் இது வலுப்பெறுகிறது. ஆதம் அவரை படைக்கவில்லையானால் உங்களையும் படைத்திருக்க மாட்டேன், லவுலாஹு லமா ஹலக்துக், அவரை படைக்கவில்லையானால் உங்களையும். லம பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடுவார்கள், லவுலாஹு லம் துஃரஜி துன்யா மினல் அதம், நாயகம் மட்டும் இல்லை என்றால் துன்யா உயிருக்கு வந்திருக்காது, துன்யாவுக்கு உருவம் வந்திருக்காது. லம் துஃரஜி துன்யா மினல் அதம், இல்லாமையிலே இருந்து உலகத்திற்கு உள்ளமை என்பது கிடைத்திருக்காது என்று பாடுவார்கள்.